படம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று தலைவர் வரும்போது சீன் சீன்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. தலைவர் வந்துட்டு ஒரு பஞ்சு டைலாக் இருக்குது இந்த படத்தில், குறி வச்சா இற உழுறோம். அதே மாதிரி அமிதாப் பச்சன் சார் 30 இயர்ஸ் ஆகிட்டப்புறமா நம்ம தலைவர் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் படம் வந்து ரெண்டு பேரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக வந்திருக்குது. இங்கே கர்நாடகாவில் ரஜினி சார் படம் வந்திருந்தோம், அற்புதமாக எடுத்தாங்க. இது சாருக்கு அவ்வளோ வயசானாலும் அந்த ஃபைட் மாஸ்டர் அந்த அளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணி கொடுத்தார் ரஜினி சாருக்கு. ரஜினி சார் இவ்வளோ அழகாக பண்ணிக்கிறார் சார். ஏன்னா பொதுவாக ஒரு ஃபிலிமில் மெசேஜ் இருக்காது. இட் இஸ் ரிகார்டிங் த எஜுகேஷன் சிஸ்டம்னால அந்த மெசேஜ் இருக்குது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம். அதோட மாசு கிளாஸ் இருந்தேன், மாசு கிளாஸ் இல்லைன்னா ரஜினிகாந்தே இல்லை. மாசு கிளாஸுக்கு தான் பேர் தான் ரஜினிகாந்த். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் த டெமி காட் ஆஃப் இந்தியன் சினிமானாக்கா ரஜினிகாந்த் ஒண்டி தவறு. அவர் இது பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. சிங்கம் சிங்கம் தான் இன்றைக்கும். வணக்கம். தமிழகத்துக்கும் ஈவன் கர்நாடகாவில் வந்துட்டு நம்ம ரஜினி சாருடைய பேர் கேட்டவே வந்து அதிருது. அந்த ஒரு அந்த அதிருதுன்றது வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்காது, கண்டிப்பாக நம்ம ரஜினி சாருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது சூப்பர் ஸ்டார்னு கூட யாருக்குமே வரல, ரஜினி சாருக்கு தான் வந்திருக்குது. இன்னும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு டைம் கண்டிப்பாக பத்தாது. இன்றைக்கி என் நண்பன் ரஜினிகாந்த் உடைய படம் வேட்டையன் படம் வெற்றி அடையணும்னு நாங்கள் முருகன் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டோம். இப்போ மார்னிங் ஷோ பார்த்து தான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாச்சுன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, ஏ எப்படி இருக்குது எப்படி இருக்குது. இப்போ படம் பார்த்துட்டு நான் போய் ஃபோன் பண்ணி சொல்கிற படத்தை. வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்துக்கே உலக நாயகன் மாதிரி உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படம் நல்லாயிருக்கு, பார்க்குற மாதிரி இருக்குது. கிளாஸ் ஆடியன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி ரஜினி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிற ஒரு கம்பீரம் அந்த முகத்தில் காட்டுறாரு. படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கணும். அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அவனுக்கு 74 வயசாகுது. உனக்கு பேக் டு பேக் படம் எடுத்துவான் வயசாகிறதுக்கு முன்னே ஒரு 4 படம் 5 படம் நீ நடிக்கலாம் அவ்வளோதான் ஹீரோவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பேக் டு பேக் படம் எடுத்துன்னு இருக்கான். ஒரு 4 படம் ஹீரோ நடிப்பான். அதுக்கு அப்போ 80 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் வயசுக்கேற்ற கேரக்டர் அதில் நடிப்பான். பாஷா என்ன படம் அவனும் நானும் அவனும் என்ன கேட்பான், ஏ எதுமா நான் நடித்த படத்தை என்னடா சொல்லணுமா, பாஷாடா என்ன நடிப்பு, அதில் எல்லாமே இருக்குது, ஃபேமிலி அது ஃபைட்டு கீட்டு எல்லாம் சூப்பரமாக அது அப்படின்னு சொன்ன அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிலர் பாஷாக்கு அப்புறம் ஜெயிலர் சூப்பர் டூப்பர் இட்டு படம் அது. ஆனால் வயசுக்கேற்ற கேரக்டர் இப்போ அமிதாப் பச்சன் சிவாஜி கணேசன் நடிக்கலையா, அது மாதிரி வயசுக்கேற்ற கேரக்டர் சாவுற வரைக்கும் நடிகனாகவே இருப்பான்.